நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டு விட்டார். அது வேற சேவை தோராயத்திலேயே நிற்குது. ஏன்னா முன்ன தோத்தம ஒரு தடவை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்தே விலகிறான்ட்டு போயிட்டார். இந்த முறையும் மல்லிகார்ஜுன கார்கே அல்லது வேறு யாரையாவது மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக நியமித்திருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தோம். அப்படி எதுவும் இல்லாமல் இன்றைக்கு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிப்பா போட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து விட்டார். பெரியவை பார்த்த மாதிரியே இருக்க சண்டைக்கோழியில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரோசாப்பூ மட்டும்தான் இல்லை, மற்றபடி வந்து ஜாயின் பண்ணிட்டார். நேரோட அறிவு இருக்கு. இன்னொன்று, இன்றைக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி நல்ல நம்பரில் இருக்காங்க. அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது அடுத்த தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். திமுக தலைவரே ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு சொன்னேன். இந்த முறை கூட்டணி பெருசாக பெருசாக, அதில் பல ஏழரைகளும் இருந்து சப்பலன் நிதிஷெல்லாம் இருந்தாருங்கிற காரணத்தினால அதை அறிவிப்பதில் இந்தியா கூட்டணிக்கு பிறகு மோடியை முடிச்சு கட்டுவோம் அப்புறம் அப்படிங்கிற இதெல்லாம் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்திருந்தா இன்னும் 10-20 சீட்டு கூட அதிகமாக வந்து இந்த கணக்குகளே மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வட இந்திய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்கி பார் யாரு சர்க்கார் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதில் ராகுல் சர்க்கார் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வது என்பது அடுத்த தேர்தல் வரைக்கும் இடைப்பட்ட நாட்களில் அது அடுத்த ஆப்ஷனாக ராகுல் காந்தி தான், மோடிக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிம்பம் ராகுல் காந்தி தான்ங்கிறத இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும். ராகுலை வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி அவரை முன்னிறுத்துவதுடைய தேவையை காங்கிரஸ் இப்போது உணர்ந்திருக்கிறது அப்படின்னு அதை பார்க்கலாம். தார்மீக தோல்விக்கு பிறகும் கூட, மாரல் டிஃபீட்டுக்கு அப்புறமும் இவருடைய அரகன்ஸ் அழியில அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கார். மோடி அப்படித்தான் நடந்து கொண்டு வருகிறார். இந்த துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு விட்டு கொடுப்பது என்பது ஒரு மரபு. அந்த மரபையும் தயாராக இல்லை. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷுக்கோ அல்லது தெலுங்கு தேசத்துக்கோ கூட கொடுக்காமல் ஓம் பிர்லாவையே, அவங்க கிட்டத்தட்ட கடந்த என்டிஏ ஆட்சி பிஜேபி ஆட்சியில் இருந்த எந்த நிர்வாகத்தையும் பெரிய அளவில் அமைச்சரவையிலும் மாற்றம் இல்லை, சபாநாயகர் அளவிலையும் மாற்றம் இல்லைங்கிற மாதிரி எதுவுமே மாறலை. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைங்கிற ஒரு நல்லா இருந்த சர்க்கார் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மெயின்டைன் பண்ண விரும்புகிறாங்க. அதை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். இன்னொன்று, அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்திங்கன்னா நேற்றைக்கு இந்த வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டுது. அவருக்கு பெயில் கொடுத்தாச்சு, கொடுத்த பெயிலுக்கு ஸ்டேவை போட்டு வச்சுருக்காங்க. மேபி ஹைகோர்ட் மீண்டும் அவரை வெளியே விட்டு விடுறதுக்கான ஹைகோர்ட் தான் சொல்லிருச்சு நேற்று. அதான் சொல்கிறேன், பெயிலை கேன்சல் பண்ணி விட்டுருச்சு, கேன்சல் பண்ணிருச்சு இல்லையா. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருந்தார், உச்சநீதிமன்றத்தில் இவங்களுக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காருங்கிறதுனால பாஜக என்ன செய்யுதுன்னா, ராத்திரியோட ராத்திரியாக சிபிஐ அதே வழக்கில் அவரை கைது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேர்தல் முடிந்த பிறகு இந்த மாதிரியான அரசியல் கைதுகள் எல்லாம் கொஞ்சம் லூஸ் விடுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். ஹேமந்த் சோரன் ஆகட்டும், நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்களோ அது முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப இன்னும் தீவிரமாக தன்னுடைய சேடிஸ்ட் குணத்தை எல்லாம் பாஜக காட்டும். அவங்களுக்கு தோல்வி பயம் இல்லாதப்ப இருக்கிறதை விட தங்களுடைய இடம் எப்போது வேண்டுமானாலும் பறிபோகலாம்ங்கிற பதட்டம் இருக்கும்போது முன்னை விடவும் தீவிரமாக தங்களுடைய சைக்கோத்தனத்தை எல்லாம் காட்டுவார்கள் என்பதற்கான அடையாளம் தான் இது. அதனால் எதுவுமே குறையாது. இன்னும் சொல்ல போனால் பதட்டத்தில் இருக்கக்கூடிய குரங்குக்கு மிளகாயை வாயில் வச்சு விட்டா அதை கடிச்சிட்டா இன்னும் என்னென்னலாம் பண்ணுமோ, அதைத்தான் அவர்களுக்கு இழப்பதற்கு இந்தியாவே இருக்கிறது. அந்த பதட்டத்தை அவர்கள் காட்டுவார்கள். அதனால தான் சிபிஐ வைத்து மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்போது ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருப்பது என்பது 2029 வரை அவர் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு உதவ வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான எல்லா போர்ட்ஃபோலியோவும் அவருக்கு உண்டு. அந்த புரோட்டோக்காலே மோடிக்கு பெரிய பங்களா கொடுக்கணும், இப்போ செக்ரட்டரி போடணும், செக்யூரிட்டி கொடுக்கணும். கேபினெட் அமைச்சருக்கு உண்டான புரோட்டோக்கால் ராகுல் காந்திக்கு வரும் என்பதே இவருக்கு வந்து இவர் தாழ்வு மனப்பான்மையுடைய மொத்த உருவம். இவரால் அதை தாங்கிக்க முடியாது. இன்றைக்கி ஓம் பிர்லாவை சீட்டில் அமர வைக்கும் போது ரிஜு, அவர் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர், மோடி மற்றும் ராகுல் காந்தி மூன்று பேரும் போய் தான் அமர வைக்கிறாங்க. இவர் தான் பிரதமர் மாதிரி ஜாலியாக போய் உட்கார வச்சுட்டு வர்றார். அவர் மூஞ்சியில் வந்து இஞ்சி தின்ன மாதிரி வைத்திருக்கிறார். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புரோட்டோக்காலை குறைப்பதற்கு
எதிர்கட்சி தலைவருடைய அதிகாரங்களை குறைப்பதற்குண்டான வழிகள்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தீர்கள் என்றாலே ஆட்டோமேட்டிக்காக பல்வேறு அதிகார பலம் மிக்க குழுக்களில் உங்களுடைய பெயர் ஆட்டோமேட்டிக்காக இடம்பெறும். இடி இது மாதிரியான தலைவர்களை நியமிப்பதிலெல்லாம் இவர்களுடைய ஓட்டு இவர்களுடைய சேயிங் முக்கியம். அப்போ இதெல்லாம் குறைப்பதற்கு என்ன வழி? ஏற்கனவே வந்து தேர்தல் கமிஷனர்ல தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஆளா வந்து தூக்கி விட்டாங்க. ஆமா, ஜட்ஜை தூக்கி விட்டுட்டு அதான் அது மாதிரி பல கமிட்டியில இருக்கக்கூடிய பேர்களை இந்த உரிமையை வந்து எடுக்கிறதுக்கான வேலையில இறங்குவாங்க. இன்னும் கூடுதலா மைனாரிட்டி பாஜக அரசு மீண்டும் எதிர்கட்சிகளை இதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலை போல சோரனை போல நசுக்க முற்படும் போது நாடு தாங்காது என்கிற அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் வந்து அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது தான் இந்த வலிமையான நம்பர்களை வைத்துள்ள எதிர்கட்சிக்கு, அந்த எதிர்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால். அதை செய்வதன் மூலமாக மட்டும்தான் இவர்களுடைய ஆட்டத்தை கொட்டத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அதாவது நல்லவராக இருப்பது பப்பு என்ற இடத்திலிருந்து சொந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த பில்லையே பொதுவெளியில் கிழித்து போட்ட விடலைத்தனத்தில் இருந்த இடத்திலிருந்து இன்றைக்கு ராகுல் காந்தியை இந்த பாரத் ஜோடா யாத்திரை முடிவு, இந்த தேர்தல், இந்த தேர்தலுடைய முடிவுகள் இதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க இடம் இந்தியாவின் லிபரல்கள் நம்பக்கூடிய ஒரு தலைவர். அவர் ஏன் நம்புகிறார்கள்? காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவினருக்கு, திமுக தலைவர்களுக்கு அடுத்து மிக பிடித்த தலைவர் யாருன்னு கேட்டால் ராகுல் காந்தின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ராகுல் காந்தி நல்லவராக இருக்கிறார். சபாநாயகர் பதவியேற்றுட்டு தற்காலிக சபாநாயகர்கிட்ட கையை கொடுத்துட்டு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டவாலி முதற்கொண்டு கை கொடுத்துட்டு போறாரு. அந்த வீடியோக்கள் இங்கே வைரல் ஆகுது. இந்த அழகு தெய்வத்தின் மகனாய் இவன்கிற மாதிரி மோடிய சைடில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னா ஒரு நல்லவராக இருக்கிறார். நல்லவனை அவ்வளவு உயரத்தில் வைத்து நாடு பார்த்து பல நாட்களை 10 வருஷத்துக்கு மேலாயிருச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. அப்போ நல்லவராக இருப்பது என்பது காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய ஆதரவாளர்களை கவருவதற்கான வேலை. ஆனால் பாஜகவை வீழ்த்துவது, மோடியை வீழ்த்துவது என்பதற்கு வல்லவராக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மீண்டும் எதிர்க்கட்சிகள் மீது பாஜகவுடைய கொடுங்கரங்கள் பாயாமல் தடுக்க வேண்டிய, அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதை காங்கிரஸ் முன்னெடுத்து நாடு தழுவிய பிரச்சனையாக மாற்றும் என்கிற நிலையை உருவாக்க வேண்டிய வேலையில் ராகுல் காந்தி ஈடுபட வேண்டும். ராகுல் காந்திக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட் இமேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டும். அதை இந்த முறை அவர் செய்வார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. அவர் எந்த அளவுக்கு அதில் போறாருன்னு பார்ப்போம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் இஷ்யூஸ் நோட்டீஸ் ஆன் ப்ளீ டு ரிமூவ் சாய்பாபா ஐடோல்ஸ் ஃப்ரம் ஹிந்து டெம்பிள்ஸ் அண்டர் HRNC. நேற்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இந்து கோயில்களில் உள்ள சாய்பாபா சிலைகளை அகற்றக்கோரிய ஒரு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் HRNC ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது. தற்காலிக நீதி தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு HRNC அனுப்பியிருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ் தொடர்பாக ஒரு விவாதம். அதாவது சுரேஷ் பாபு என்கிற நபர் தன்னுடைய மனுவில் சாய் மந்திர்கள், கோவில்கள் பிரத்யேகமாக இந்து மத பொது வழிபாட்டு தலங்களில் அமைக்கப்படுகின்றன, கோயிலில் சாய்பாபா சிலையை வைக்கிறாங்க, இதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது மனுதாரருடைய கோரிக்கை. இது ஆகம விதிகளுக்கு, கொள்கைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறது அவர்கள் தரக்கூடிய வாதம். இந்த ஆகமம் என்பதே தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம், ஒரு விஷயம். அதுவும் ஆகம விதிக்கு உட்பட்ட கோயில்ங்கிறது வந்து மொத்தம் நம்பர்ஸில் தான் வரும். அந்த கோயில் ரொம்ப பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் மட்டும்தான் ஆகம விதிப்படி இருக்கும். ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோவிலில் அது சிவாலயமாக இருந்தால் அதற்குள்ள வைணவ மரபில் இருக்கக்கூடிய எந்த கடவுளும் உள்ளே இருக்கக்கூடாது. நவக்கிரகங்கள் உள்ளே வந்தாலே அது ஆகம விரோதம் தான். இப்போ அதுக்கு 1000 சொல்லப்போனால் கிபி 1000 பிற்பட்ட வந்த எந்த கோயிலுமே அப்படியான இதுக்குள்ளே இருக்காது. இப்போ கேரளாக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கெல்லாம் தாந்திரிக்கு ப்ராக்டிஸு, அது இந்த ஆகமத்துக்குள்ளேயே வராது. தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோயிலையும் இந்த ஆகமங்கள் செல்லுபடியாகல. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆகமங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது விதிகளே, தமிழ் இருக்க தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய நூலுபான்கள் உருவாக்கிய, பழங்காலத்தில் உருவாக்கிய விஷயம். ஆகமத்துக்கு விரோதமாக பாபா இருக்காருங்கிறதான் இவர்களுடைய. அதாவது மக்களுக்கு நெருக்கமாக கடவுளர்கள் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முந்தைய உத்தரவு ஒன்றை மேற்கோள் காட்டி சாய்பாபாவுடைய பக்தர்கள் அனைவரும்
அனைத்து மதங்களையும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை அப்படிங்கிறதான் இவங்களுடைய வாதம். இந்துக்களால் வழிபாட்டிற்காக பிரத்யேகமாக இந்த சாய்பாபா வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. சமூகத்தில் சில கோயில்களில் சாய்பாபா சிலைகள் ஆகம கொள்கைகளுக்கு எதிராகவும் இந்து மத உணர்வுகள் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களை புண்படுத்தும் விதத்திலும் இந்த சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இஸ்லாம் இந்து இரண்டு மதத்தையும் அவர் போதித்திருக்கிறார் அப்படிவா வழிக்கு. சாய்பாபாவுடைய சிலைகளை வைப்பதன் மூலம் இந்துக்களின் மனம் புண்படுது, வழக்கம் போல சுற்றி ஆலமரத்தில் கொண்டு வந்து இப்படி புண்படுதுன்னா ரொம்ப வல்னரபுளாக இருக்கணும்ல. அப்படி என்னடா மனம், அது எது நடந்தாலும் ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சாலும் புண்படுது. சாய்பாபாவை யாரெல்லாம் வணங்குகிறார்கள், இது நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினச்சோம், ஆனால் இது அவ்வளவு முக்கியமான டாபிக் கிடையாது அப்படிங்கிறதுனாலயே ஒரு நாள் அதை கைவிட்டுட்டோம், இதை என்னன்னு போய் பேசுறதுன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சங்கிகளே அதை கோர்ட்டில் போய் இந்த வேலை, இதை ஏன் சங்கிகள்னு சொல்கிறேன்னா, இது நடந்திருக்கக்கூடிய அதே நாளில் இதுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அறநிலையத்துறை அதுக்கு பதிலளிக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை எடுத்துட்டா கூட யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகம விதிக்கு முரணாக தனிப்பட்ட நபர்கள் அப்படி சிலையை கொண்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துடுறது கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏன் இப்போது அது வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட், சிறு வயதில் சாய்பு பாபாவை ஒரு சங்கி எழுதியிருக்காப்புல, ராமபக்தர் சாய்ராம் என்றெல்லாம் பரப்பி கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் மீது ஒரு மரியாதை இருந்த காலம் உண்டு. 70-80களில் பல பிராமணர் வீடுகளில் சாய்பு பாபா ஊடுருவ தொடங்கினார். இயேசு இறங்கி மிராக்கில் செய்வது போல சாய்பு அவங்கதான் ஃபர்ஸ்ட், அந்த வீடுகள்ல தான் ஃபர்ஸ்ட் எதுனாலும் நல்லது நடக்கும். இயேசு இறங்கி மிராக்கில் செய்வது போல சாய்பாபா படத்திலிருந்து விபூதி கொட்டுவதாக செய்திகள் பரப்பப்பட்டன. என்னென்னா சாய்பாபா இருந்த இதில் அவர் ஒரு மசூதியில் பாலடைஞ்ச மசூதியில் தான் வச்சுருந்தாங்க. அங்கே அவர் பிரசாதம்னு கொடுத்ததே எப்போதுமே எரியக்கூடிய மரங்களை போட்டு எரிச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சாம்பலை தான் பிரசாதமாக உதி கொடுத்துட்ருப்பார். இப்போ அது மாதிரி படத்திலிருந்து உதி உளுருது அப்படின்லாம் சொன்னாங்க. வேண்டியதெல்லாம் நடக்கிறது என மிஷனரி பாணியில் அதே உருட்டை உருட்டினார்கள். வேதங்களையும் ஆகமங்களையும் சுமப்பதே தலையாக பணியாக கொண்டிருந்த பல பிராமண குடும்பங்கள் கூட அன்றைய வறுமையினால் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என கேட்டதையெல்லாம் அள்ளித்தரும் என உருட்டப்பட்ட சாய்பு பாபா பின்னால் போக தொடங்கினார்கள். 2015 தான் அடியேன் முதன் முதலில் சீரடிக்கு வேண்டா விருப்பாக சென்னேன். வேண்டா விருப்பம் போறீங்க, என்ன விருப்பம், அவ்வளோ வெயில் அடிக்கிற ஊருக்கு போற நீ. அதுவும் நாசிக் கும்பமேளாவுக்கு சென்றிருந்த நிலையில் சனி வழியில் அமைந்திருந்ததால் சீரடிக்கு அடியேனும் சென்றேன். அதிர்ச்சி தரும் வகையில் எந்த சனாதன அடையாளங்களும் அங்கே இல்லை. வெள்ளைக்கார ரோஜா பூவை போல பொக்கே போல் வாங்கி கொண்டு போய் சாய்புக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தர்காவுக்குள் கோயில் அல்ல, ராக்கெட்டுக்குள்ள சாய்பு கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார். அங்கே உள்ளவர் அடியேனை பார்த்து சாஷ்டாங்கமாய் வணங்கு என்றார். சரி, நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு, பசித்தவருக்கு உணவளிக்க சொல்லியிருக்கிறார், அடியேனை போன்ற ஒரு அரைகுறை வைணவனுக்கு எதற்கு இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நடந்த அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் மிக பெரும் சதி நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தன்னிச்சையாக தொடங்கிய சாய்பாபாவின் பின்னணியில் அந்நிய சக்திகளின் நகர்வுகள் இருக்கிறது புரிகிறது. லட்சக்கணக்கான கோடிகள் கொட்டப்பட்டு முக்குக்கு முக்கு ஒரு சாய்பு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறார் இந்திய திருநாட்டில். தற்போது அது குரான் இசைப்பது வரை வந்து நிற்கிறது. ஒரு சாய்பாபா கோயில் ஒண்ணுல போடுவாங்களே வாரத்தில குரானும் உண்டு, அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு குரான் ஓதப்படும், மகாபாரதம் ஓதப்படும், ராமாயணம். 4:30 ஆரத்தி காட்டுவாங்க, ஆரத்தின்னு சொல்லி இந்த ஓதுறதுதான். அப்ப குரானும் படிக்க போடுவாங்க. இப்ப அந்த போர்டை ஒண்ண போட்டு சொல்றாப்புல குரான் இசைப்பது வரை வந்து நிற்கிறது. இத்தனை வருடங்கள் சாய்பூவை வணங்கும் பல நண்பர்கள் அவரே பாய்க்கு குரான் சொல்லாம என்ன சொல்றது, நண்பர்கள் மனம் வருந்தக்கூடாது என இதை பத்தி பேசாமல் தவிர்த்து வந்தேன். ஆனால் இனி நான் அடங்க மாட்டேன். சாய்பூவை வணங்குவதற்கு பதில் சுண்ணத் செய்து கொண்டு மெக்கா போய் காபாவை வணங்கலாம், சர்வம் கிருஷ்ணாப்பணம் அப்படின்னு நல்ல 4-5 இழுத்து வச்சு கூட அறுத்துக்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, சாய்பாபா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார். அதாவது சாய்பாபா பக்தி தமிழ்நாட்டில் ஊடுருவிய அரசியல்ங்கிறது 90களுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வர்க்க ரீதியாக ஏழை எளிய மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு கம்யூனிட்டியாக கூடுவதற்கு ஒரு தெய்வம் தேவைப்பட்டது. அப்போ தான் மேல்மருவத்தூர் வருது, செவ்வாடை தோழர்களாக, செவ்வாடை தோழர்களாக பெண்கள் இளைஞர்கள் சுய உதவி குழுக்களுடைய வேற ஒரு வெர்ஷன் மாதிரி. அது அதனுடைய ஹிட் அடித்த காரணம் என்னென்னா, யார் வேணாலும் உள்ளே போய் கோயில் அம்மன் சிலையை சுத்தப்படுத்தலாம், கோயிலை கூட்டலாம், போகலாம், தீட்டு கிடையாது, தீட்டில் இருந்த பெண்கள் கூட போகலாம், அவங்களுக்குள்ளே போகலாங்கிறது தான் வந்து அந்த எல்லா ரூல்ஸையும் உடைக்கிறாரு.
அதுதான் அங்கே ஹிட் ஆகுது. அதுக்கு அடுத்த ஹிட்டு இது. அதற்கு பிறகு சாய்பாபா என்பது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், பணக்காரர்களின் கடவுள், செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு மவுஸ் உண்டு. புதுப்பணக்காரர்களுக்காக இல்லையா, அவர்களுக்கு தான் புதுப்பணக்காரன் ஆகிவிட்டேன் என்பதை சமூகத்துக்கு அறிவிப்பதற்கு ஒரு கடவுள் தேவைன்னா, அதுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி, அதுக்கப்புறம் சாய்பாபா, அது மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கு. கனகம்பட்டி சாமி, மூங்குபடி சாமியாரு, நம்ம டிடிவி போயிட்டு வரோம் இல்லையா, மூங்குபடி சாமி, அது மாதிரி அது மாதிரி இது வந்து ஒரு பெரிய லெவல்ல இது உருவாச்சு. ஐயப்ப பக்தர்கள் கமிட்டி போட்டு ஊர் ஊருக்கு ஒரு குருசாமி வச்சு அவர்களுக்குள்ள குழு கூட்டி வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டு வர மாதிரி செட்டப் வருவது போலவே, சாய்பாபாவுக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இது மாதிரியான கோவில்கள் நிறுவப்பட்டன. அது வந்து அது எப்படி நிறுவப்படுதுன்னா, ட்ரஸ்ட்டு, நீங்கள் சாயிட்டு அங்கே போய் நீங்கள் இதில் போய் பதியணும். நான் ஒரு இடத்த ஒரு அந்த ஒரு இடத்துல கோயில் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேராக போய் அங்கே சீரடியில் போய் அங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளையில் உங்களுடைய இடத்த எழுதி கொடுக்கணும். நீங்கள் பதிஞ்சு கொடுத்த இடத்துல அவங்க சிலை செஞ்சு அனுப்புவாங்க. அவங்க சொல்கிற மாடலில் தான் கோயில் கட்டணும். கோயிலெலாம் கட்டினதுக்கப்புறம் சிலையை வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த அதற்கான அர்ச்சகர்களையே வந்து அவர்களே நியமிக்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த மதத்துக்கும் தடை கிடையாது. யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் சிலையை தொடலாம். நிர்வாகிகள் வந்து கணக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒப்படைக்கணும். அது வந்து ட்ரஸ்ட்டுக்கு உட்பட்டது. அதனால தான் அரண்யத்துடைய கைக்கு போகாமல் அது இருக்குது. மற்றபடி வந்து ஒரு ட்ரஸ்டினுடைய கோயிலாக தான் வந்து தமிழ்நாடு முழுக்க, ஏன்னா உண்டியல் வச்சா அது அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். ஏன் வராமல் இருக்குது அப்படின்னா, அது ஒரு ட்ரஸ்ட்டோடைய இதில் இருக்குது. இங்கே உண்டியல் வச்சு காசு வாங்குறது கிடையாது. ஆமாம், ஆனாங்க வா, இது இந்த ட்ரஸ்ட்டில் வந்து கணக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் வந்து ஏன் கையில் எடுக்காமல் இருக்கீங்க, ஜக்கி ஏன் எடுக்காமல் இருக்கீங்க, மசூதி ஏன் எடுக்காமல் இருக்கீங்கன்னு இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. ஏன்னா இவங்க கணக்கு கொடுத்துட்றாங்க. தேவாலயங்களையோ மசூதிகளையோ வரக்கூடிய பணத்துக்கு கணக்கு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து அதுக்கு அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் கணக்கு கொடுத்துட்றாங்க. எப்போ வேணாலும் ஆய்வு பண்ணக்கூடிய அளவில் அங்கே இருக்குது. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சாய்பாபா கோயில்களும் பார்த்திங்கன்னா, அது ஒரு ட்ரஸ்டோடைய அமைப்போடைய கோயில் தான். ஒரு தனியாக அதுவாக உருவானதோ தாழ்ந்தோன்றியாக உருவான மாதிரியோ எதுவுமே கிடையாது. இது வந்து இப்போ பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு ஒரு வழிபாட்டு கூடம், அவ்வளோதான். இது சங்கிகளுக்கு இதில் அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போது தான் கண்ணை உறுத்த தொடங்கியிருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 1838 வாக்கில் பிறந்த ஒரு நபர், 1918 வரைக்கும் உயிரோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இருந்த காலம் வரைக்கும் அவர் ஒரு முஸ்லீம் பக்ரி போலவே வாழ்ந்தவர். இன்னொரு பாலடைந்த மசூதி ஒன்றில் தான் அந்த மசூதிக்கு துவாரகா மையின்னு பேர் வச்சாங்க. பேர் துவாரகா மையின்னு இருந்தாலும் அது ஒரு பாலடைந்த மசூதி தான். அங்கே தான் இருந்தார். அவர் வருபவர்களுக்கெல்லாம் ஹிந்து மதத்தையும் இஸ்லாமையும் கலந்த மாதிரியான ஒரு போதனைகளை அவர் தெளிச்சிட்டு வந்தார். அதனால தான் இரண்டு மதத்தை சேர்ந்தவர்களும் அவருக்கு ஃபாலோவராக இருந்தாங்க. பார்ப்பதற்கே பாய் போகலை இருக்க, பேரே பாபான்னு கூப்பிடக்கூடிய பரங்கிப்பட்ட பாய் தாங்கிறாங்க. கடைசியில் அவர் பூர்வீகம் பல்வேறு கதைகள் இருக்குன்னு கடைசியில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரங்கிப்பட்டில் தான் பிறந்தாருங்க. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் இல்லை. அந்த காலம் பக்கரி எங்கேயோ இருந்தோ வந்திருக்காரு, அங்கே வந்து தங்கியிருக்காரு. சாய் மகாத்மியமும் என்னமோ ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு. அந்த நூலில் இருக்கக்கூடியதை வச்சு தான் அவருடைய பூர்வீகம் இது இன்னதுன்னு கதைகள் சொல்லப்படுது. ஆனால் அவருடைய பேசிக் இது, அவரை இந்துத்துவத்தால் ஏனோ முழுமையாக செரிக்க முடியவில்லை என்பதற்கான காரணம், அவர் இஸ்லாமையும் குரானையும் போதிப்பதை ஒரு இந்து மதத்தோட சேர்த்தே பண்ணுவதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். இதுதான் அடிப்படை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில்களை சென்ட்ரலைஸ்டாக ஏதோ ஒரு காரணத்தால் சங்கிகளால் தங்களுடைய அஜெண்டாவுக்கு பயன்படுத்த முடியல அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இங்கே வந்து மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட யோக சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆளாகத்தான் ஜக்கி வந்து தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறார். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ அவங்க வச்சுருக்க சிலைகள் மாதிரி இல்லாமல் அன்றைக்கு லிங்கத்தில் நாகம் சுற்றிய ஒரு லிங்கத்தை தான் ஒரு அடையாளமாக வைத்தார்கள். அதற்கு மத அடையாளங்கள் பட்டை கிட்ட எல்லாம் எதுவும் போடாமல் தான் ஒரு 10 வருடங்கள் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சி 2011 இறங்குவது வரைக்கும், 2014 மோடி ஆட்சி மேலே வருவது வரைக்கும் அதை ஒரு யோகா மையமாக அப்படித்தான் வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நித்யானந்தா கூட ஆரம்பத்திலிருந்தே ஒரு சாமியார், இந்து சாமியாராகத்தான் செயல்பட்டு வந்தார். ஜக்கி வந்து நெத்தியில் கூட பொட்டு இல்லாமல் தான் ஒரு ஓஷோவுடைய மலினமான வெர்ஷன் மாதிரியான ஒரு கதையைத்தான் உருட்டிட்டு இருந்தார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இப்போ இருக்கக்கூடிய முழு சங்கி, சிவராத்திரி சிவனுக்கே சிலை வைத்தது, சிவன் பேரில் தனக்கு சிலை வச்சுக்கிட்டது, இந்த கூத்தெல்லாம் இப்போதான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை கைப்பற்றணும்,
இதன் மூலமாக இங்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களை மேனிப்புலேட் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறார் ஜக்கி. தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் போய் உட்காருவாங்க சிவராத்திரி. மோடியே இரண்டு மூன்று முறை வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அரசியல், பாஜகவுடைய அரசியலுக்கு அதை தளமாக திறந்து விடக்கூடிய வாய்ப்பை ஜக்கி வழங்குகிறார். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாகட்டும், நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜக்கி மாதிரியான நிறுவனமயப்படுத்தப்பட்ட எந்த கல்ட் அமைப்புகளாக இருந்தாலும் அதை பாஜகவால் மேலே போய் பிடிச்சிக்க முடியுது. சிம்பிளாக இன்னொருத்தர் இருப்பாரு குருஜி ரவிசங்கர், ஆமாம், இது மாதிரியான எல்லாரையும் இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடிகிறது. ஒருவேளை அவர்களும் இந்த மாதிரி குரானு பைபிள்லாம் சைடில் நுழைச்சி வச்சுருந்தாங்கன்னா பாஜகவால் அதை இனிமேல் இதுவரைக்கும் பண்ணிட்டே ஓகே இனிமேல் பண்ண வேணாம் அப்படின்னு நகர்த்தி வைக்கவும் முடிந்திருந்தது. என்னவோ ஒரு காரணத்தினால அடிப்படையிலேயே இதை அவர்களால் கை வைக்க முடியல அப்படிங்கிறது தான் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டும் இந்த ஆசாமி போய் கோர்ட்டில் போய் போட்டிருக்கிற மனுவும் சொல்லக்கூடிய. சென்னையில் நிறைய பகுதியில் நாகாத்தம்மன் கோயிலெலாம் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, நாகாத்தம்மன் கோயிலுங்கிறது எளிய மக்கள் அவர்களுடைய வழிபாட்டுக்காக உருவாக்கி கொண்ட கோயில்கள், அதுக்கு ஆகமத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர்களுடைய அந்த ஏரியாவில் ஒரு 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 வழிபாட்டு முறை வேணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டது. இப்போ அதே கோயிலில் அந்த நாகாத்தம்மனே வந்து சாய்பாபாவுக்கு இடம் கொடுத்து இன்னொரு சிலையை உடனே வச்சுருக்காங்க. இப்போ நாகாத்தம்மன் ப்ளஸ்ஸு சாய்பாபா திருக்கோயில்னு வந்து சென்னையில் உருவாகிட்டு இருக்கு. மதுரை போன்ற நகரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா முத்து மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், இந்த மாதிரியான கோயில்கள்லேயும் சாய்பாபா சிலைகள் உள்ளே வருது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பதட்டம் வருது. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரியான யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் தொட்டு வழங்கலாம்ங்கக்கூடிய இதுவரைக்கும் இல்லாத அந்த புது பழக்கங்களை உருவாக்குறீங்க. இப்போ இவர் இருக்காரு பாண்டே, கருவறைக்குள்ளே போனால் எவ்வளோ வேர்க்கும் தெரியுமா? நம்ம அவ்வளோ வேர்வையில் ஏண்டா கஷ்டப்பட்டு இருக்கீங்க தான் நம்ம கேட்குறோம். அந்த அவர் அந்த இடத்துக்கு வந்து யார் வேணாலும் பெரிய கோவில்கள் அத்தனையும் கருவறை ஏசி பண்ண ஏசி பண்ணிட்டாங்க. அதான் எல்லா கோயிலையும் ஏசி போட்டாங்க. உள்ளே போய் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த எவ்வளோ வேர்க்கும் தெரியுமாங்கிறது இல்லையா. அந்த மாதிரி இடத்துக்கு இப்போ வந்து சாய்பாபா இருக்காருன்னா உள்ளே யார் வேணாலும் போகலாங்கிறது வந்து சாதாரண நடைமுறைப்படுத்தப்பட்டது. சாய்பாபா கோயிலில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போனவனுக்கு தெரியும். அது வந்து மாரியம்மன் கோயிலில் இருந்தாலும் சாய்பாபா பக்கத்தில் போகலான்னு பூசாரி தடுத்தாலே, யோ என்னையா அது உன் கோயிலில் மட்டும் இப்படி இருக்குது, அங்கே ஒரிஜினல் கோயிலில் வந்து விடுறாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கனால உள்ளே விட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து பதட்டத்தை ஏற்படுத்துது. அதனால அது புது பழக்கமாக இருக்குது, இது வரைக்கும் இல்லாத மாதிரி இருக்குங்கிறது தான். இது இன்னொன்று கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கும்போது இங்கே மத நல்லிணக்கம் ரெண்டாவது ஒரு மாறுபாடாக இவங்க கொண்டு வர நினைக்கக்கூடிய அந்த வகுப்பு அந்த சிந்தனையே வராதுங்கிறது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி இவங்களுக்கு. அதுதான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய போஸ்ட் போட வைக்கிது. தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஆண்டாண்டு கால வழக்கம். சாய்பாபாவுடைய வரவுக்கு பிறகு தான் சிறுத்த சிவா மாதிரியான ஆட்களால் வியாழக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணிவிடலாங்கிற லெவலுக்கு போயிருக்கு. அதை இவர்கள் வந்து பொறுத்துக்க முடியல. இவங்களுக்கு வந்து என்னைக்கு இருந்தாலும் இது பிரச்சனையாகும். ஹிந்து முஸ்லீமை எதிரெதிராக சித்தரிக்கக்கூடிய இவர்களுடைய அரசியல் கதையாடலுக்கு இந்த சாய்பாபா என்கிற அனைவரும் வரலாம், இந்துக்களும் முஸ்லீம்களும் வரலாங்கிற அந்த மாடலே ஆபத்தானதா படுது. இன்னைக்கு கோர்ட்டுக்கும் போயிட்டானுங்க, சோசியல் மீடியாவுக்கும். நீங்க இப்ப இந்த போஸ்டிலே சொல்லிக்கிற பாருங்கண்ணே, நீங்க 80களில் வந்து பார்ப்பனர்களுடைய வீடுகளில் பிராமின் வீட்டில் தான் வந்து முதல் முதல்ல ஃபோட்டோ மாட்டினேன். நீங்கள் எந்த இது எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு கன்னியாஸ்திரியாக ஒரு பெண் வந்து மாறுறாங்க, மதம் மாறுறாங்க, அந்த பெண் ஒரு பார்ப்பன பெண். இது மாதிரி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும், நீங்கள் கேரளாவில் போர்த்துகீசியர் வந்து இறங்கும் போது மதம் அறியவர்கள் யார், அவங்க தான் முதல். இந்த மாதிரி அது இங்கே எல்லாமே நடக்கிறது அப்படி தான். ஆனால் மக்கள் எளிய மக்கள் கையில் சாய்பாபா போய் வந்து வந்துட்டாருங்கவும் இவங்களுக்கு ஆட்டோவில் வந்து ஃபோட்டோவை பார்க்குறாங்க எரியுது. இதுலலாம் யாரெல்லாம் ஒட்டணும், யார் ஃபோட்டோடா ஒட்டணும், இதை காஞ்சி சங்கராச்சாரிய போட்டோ அப்படின்னு வந்துருப்பாங்க. சாய்பாபா போட்டோ இருக்கும் தான் இப்போ எங்களுக்கு எரியுது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்